குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணன். பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல், ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்டு வீடியோ அப்டேட். ஹெச்பிசிஎல் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அண்ட் டாடா பவர், இவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் பிஸ்னஸில் வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. தட் இஸ் இவி சார்ஜிங், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பிஸ்னஸ் வந்து அதில் வந்து அவங்க வந்து ஹெச்பிசிஎல்லோட டைஅப் போட்டுட்டு டாடா பவர் வந்து சார்ஜிங் யூனிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் டேர்ம் ஹோல்டர்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பங்க்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக இருக்குன்றதால ஃபுல் ஃப்ளட்ஜில் இருக்குது. அண்ட் டாடா பவர் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து என்டர் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா பெட்ரோலியம் காஸ்ட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து இதெல்லாம் சான்ஸ் கம்மின்றவங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெட்டர் அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. அண்டு எனக்கு நாலேஜ் தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இவி பைக்ஸ் வந்து ரோட்டில் வந்து போக ஆரம்பிச்சிச்சு, நம்மளே பார்த்துருப்போம் அது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்யூச்சர் க்ரோத் செக்மெண்ட். இனிமே வந்து பார்த்திங்கன்னா இவி சார்ஜிங் பிஸ்னஸ் வந்து நல்லாவே இருக்கும். தட் இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது சார்ஜிங் இன் த சென்ஸ், இது மட்டும் இல்லாமல் பேட்டரி சைட்ஸ் அண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது கூட உண்டான அக்சஸரிஸ் எல்லாமே வந்து நல்லாவே டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பேக் டு த வீடியோ, ஹெச்பிசிஎல் அண்ட் டாடா பவர் வந்து எப்படி ஆக போகுது அப்படின்னா, ஹெச்பிசிஎல் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸில் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட பங்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து இவங்க வந்து ஒரு 18,000 ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. 18,000 ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இவங்க வந்து பெட்ரோலியம் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இருக்கிறதால எல்லாருக்கும் வந்து ரீச் வந்து நிறைய இருக்குன்றதால இதில் வந்து இவி சார்ஜிங் யூனிட்ஸ் வந்து அவங்க டாடா பவர் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆக்சுவலி வந்து அந்த பிளான்ட்டை வந்து அந்த இடத்துல வந்து போடும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரிங்கும் ஜாஸ்தி ஆகிடும். அண்டு கன்சியூம் பண்ணுற நம்மளை மாதிரி மக்கள் வந்து கன்சியூம் பண்ணுறது ஜாஸ்தி ஆகிடும். இப்போ பிரச்சனை என்னென்னா எல்லோரும் வந்து வீட்டில் வந்து எலக்ட்ரிக் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹெச்பிசிஎல்லோட லிங்க் வந்து டாடா பவர் வந்து இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இவி சார்ஜிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பேட்டரி சார்ஜிங் யூனிட் வந்து இருந்ததுன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசைக்ளிங் மாதிரி பெட்ரோல் பேட்டரி வந்து அங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. இன் ஃப்யூச்சர் வந்து அது பார்த்திங்கன்னா இன்னும் கூட வந்து சார்ஜிங் டைம் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டாடா பவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜில் இதில் இறங்கி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஹெச்பிசிஎல் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்டு கம்பெனி. ஸோ அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து இவங்க யூனிட்டை இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி. அண்ட் தென் கன்சம்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி பப்ளிக்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணி பவர் அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நிறைய வண்டிங்களும் மேனுஃபேக்சரிங் ஆக ஆரம்பிக்கும். அண்டு கன்சியூமர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இதெல்லாம் முடியும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதோட ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இனிமேல் வர பிஸ்னஸ். ஸோ எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம 2021 இருக்கோம். ஸோ 2021 to 2023 to 2024 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளட்ஜில் வந்துடும். ஏன்னா இப்போவே நிறைய கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறதால இதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டர். இது வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து
நீங்கள் வந்து இப்போ நான் இன்றைக்கி வீடியோ போட்டேன்னா இன்றைக்கே வாங்குறதுக்கு பற்றி சொல்லலை. இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் ரேடாரில் நீங்கள் வச்சுட்டு எப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே போவோம். HPCL அண்ட் டாடா பவர் ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். HPCL நம்ம வந்து சார்ட்லலாம் பார்த்தோன்னா இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஒரு நியூ வெர்டிக்கில் வந்து பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து லாங் டேர்முக்கு மட்டும்தான் வந்து நம்ம யோசனையை பண்ணோம். ஸோ இதை வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லிக்கு மாற்றிக்கிறேன். ஸோ குவார்ட்டர்லிக்கு மாற்றினோம்னா இது வந்து லைஃப் ஹை பார்த்திங்கன்னா 492, இந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து 492, ஓகே லைஃப் ஹை. ஸோ இவங்களுக்கும் வந்து ஒன் அண்ட் ஒன் பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்கும் இது இவி சார்ஜிங். ஸோ இது லைஃப் ஹை வந்து 492, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 268. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் வந்து டாடா பவர் பார்த்திங்கன்னா அதே நம்ம வந்து குவார்ட்டர்லியில் டேரெக்டாக பார்ப்போம். ஏன்னா சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து குவார்ட்டர்லியில் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து 164, ஸோ ஆல்மோஸ்ட் 124 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 164 க்ராஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து நியூ ஹைஸ் எல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்லைட்டாக வந்து அக்குமுலேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரெண்டு HPCL அண்ட் டாடா பவர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வாங்காமல் மார்க்கெட் வந்து கீழே விழும்போதோ இல்லை பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா வந்து கரெக்ஷனில் வரும்போதும் நீங்கள் வந்து ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 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 தனியாக கேபிட்டலை அலோகேட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், குவார்ட்டர்லியில் வந்து என்ன லைஃப் ஹைன்றதுன்னு காமிச்சிருக்கேன். லைஃப் ஹை பிரேக் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து ஃப்ரெஷ் ஆகி போகும். அதே மாதிரி குவார்ட்டர்லியில் நீங்கள் பார்க்கும்போது லைஃப் லோவும் இருக்கும், லைஃப் லோவும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் கிடைக்கும் போது நீங்கள் வந்து கரெக்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் இன்கம் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் டே பை டே கொடுக்குற எல்லா வீடியோஸும் ரிசீவ் ஆகிறது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.